கைதோல கட்டுணை போட்டு யோர் கடலில் பாய்ச்சி கட்டுணையாவது நமச்சிவாய். எல்லாம் கட்டி இருக்கிறார்கள் சங்கிலியால நாக்க கட்டவில்லை. எல்லாம் கட்டி இருக்கிறார்கள் சங்கிலியாலே எனக்கு ஒரு வசதியாக போய்விட்டது. என்னுடைய கை ரெண்டும் கூப்பிய கையாக இருக்கிறது. கைகள் கும்பிட்ட வண்ணம் இருக்கின்றது. நாக்கு நமச்சிவாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன ஆபத்து என்று சொல்லுகின்ற பாடல்தான் சொற்றுணை வேதி. பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுல கற்றுணை போட்டு ஒரு கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாய். கல்லோடு கட்டி கடல்ல போட்டாலும் எனக்கு பயம் இல்லையே. ஏனென்றால் என்னுடைய நாக்கு நமச்சிவாய் என்று சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் திருநாக்கர சுவாமியுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு விஷயத்தை அறியுங்கள். சுவாமியை வடிவாக கும்பிடவும். சில பேர் கோயிலில் போய் இப்படி நிற்பார்கள். சில பேர் கோயிலில் போய் பேசாமல் இருப்பார்கள். ஆனால் இந்த கரங்களை கூப்பி கும்பிடுவது என்பது ஒரு உயர்ந்த தெய்வீகம். தலையில் கை வைத்து கும்பிட்டார்களும் முன்னோர்கள் எல்லாம் எங்கள் தலைவிதி எல்லாம் நீதான் எழுதுவார்கள். இந்த ஒரு சமயத்துக்கும் இல்லாத பெருமை பாருங்கள். தலையில கை வச்சு கும்பிட்டார் எங்கள் தலைவிதி சிவசிவா நீதான். நெஞ்சில கை வைத்து கும்பிட்டார். நெஞ்சார கும்பிடுகின்றோம் தெய்வமே எங்களை காப்பார். ஆசிரியரை கும்பிடுகின்ற போது வாயிலே கையை பொத்தி தலையை செறிந்து கும்பிட சொல்லி விதி எழுதி வைத்தார். நீ இனிமேல் நிமிந்து இந்த உலகத்திலே நடமாடுவதற்கு அறிவு தந்தவன் ஆசான் குரு. அவரை வணங்குகின்ற போது தலையை சரிந்து கும்பிடு. தந்தையை கும்பிடுகின்ற போதெல்லாம் ஒரு மைந்தன் நெஞ்சிலே கை வைத்து கும்பிடுத்தார். இன்னாருடைய மகன் என்று நீ நடந்து நிம்மதியாக போகலாம். ஒரு நல்ல தந்தையாக தந்தை தவறு செய்தால் தந்தையுடைய பெயரை சொல்லுவதற்கு வெக்கப்படுவார். அதனாலே நல்ல வாழ்வு தந்த தந்தையை கும்பிடுகின்ற போதெல்லாம் நெஞ்சிலே கை வைத்து கும்பிடு. தாயை கும்பிடுகின்ற போது வயிற்றிலே கை வைத்து நீ சுமந்தவள் தாய். அதனாலே இந்த சமயம் கும்பிடுகின்ற அடையாளங்களுக்கு ஒவ்வொரு அற்புதங்களையும் கருத்துக்களையும் சொன்ன அந்த சமயத்திலே தோன்றிய அப்ப சுவாமிகள் கல்லோடு கட்டி கடலிலே போட்டிருக்கின்ற சமணர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். என்ன செய்தி என்றால் எனக்கு பயம் இல்லை. பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ. கை தொழுகிறது. நீ கையை எப்படி பிடிச்சு கட்டியிருந்தா கூட கஷ்டம். நாம் கும்பிடுற போது இப்படியே கட்டி விட்டாய் பொற்றுணை திருந்து. அதனாலே தான் ஓவியங்கள் சிற்பங்கள் எல்லாம் திருநாவுக்கர சுவாமிகளை இந்திய கோபுரங்கள் எல்லா சிற்பங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள் கடலோடு கட்டி போடுற வேளையில் இப்படி கை கூப்பிய வண்ணமா. ஏனென்றால் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை. அந்த திருநாவுக்கர சுவாமிகள் பாடிய திருமுறைகள் சொல்லில் அடங்கார். சமண பள்ளியிலே குதிரை வண்டியிலே திரிந்த திருநாவுக்கர சுவாமிகள் கால்நடையாக எல்லா கோயிலுக்கும் போய் புல்லச்சிருக்கிறார். நாங்கள் சில பேர் இருப்போம் எங்க வீட்டு கோயில் எங்க ஊர் கோயில் திருப்பணியில தான் நாங்கள் அக்கறை இருப்போம். எல்லா கோயிலையும் போய் கும்பிடுவோம். ஆனால் திருநாவுக்கர சுவாமிகள் எல்லா கோயிலையும் போய் சிரமதானம் செய்தார். என்ன தானம்? வீதியிலே கும்பிட வருகின்ற அடியவர்களுக்கு புல்லும் முள்ளும் இதெல்லாம் துன்பம் தரக்கூடாது என்று புல்லு செல்லாம் கையிலே. அதனாலே தான் திருநாவுக்கர சுவாமிகள் உழவ ஆரம்பிச்சு. இப்படி நான் நீண்ட காலம் ஆசிரியராக இருந்தவன் இந்த மாணவர்கள் கதைக்கிற போது கேட்பேன், இப்படி இந்த உழவாரத்தோடு நிற்கிறவர் ஆரடா, தாளத்தோடு நிற்கிறவர் ஆரடா. ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் ஒரு அடையாளம். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய அடையாளம் உழவார். எல்லா கோயிலையும் போய் புல்லச்சிருக்கிறார். தன்னூர் கோயில் என்று இல்லை, அவர் பிறந்த திருமலை பாண்டி அருள் பெற்றிருந்த திருவிரட்டான துறை எங்கேயோ இருக்கின்ற திருமறை காட்டிலே கோயில் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. போனார் சம்பந்தரோடு போனார். அந்த கோயிலை பார்த்தா கதவை பூட்டி வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ வருஷமா. கண்ணினால் உண்மை காண கதவினை திண்ணமாகவே திறந்தருள் செய்யும். எல்லா பக்தர்களும் வெளியில நின்று கும்பிடுகிறார்கள். அப்பனே உன்னை கண்ணால பார்த்து கும்பிட விட மாட்டாய் என்று அதில் நின்று பாடினார். அப்படி பாடின உடனே அந்த கதவு திறக்கப்பட்டது. எத்தனையோ பக்தர்கள் கும்பிட்டார்கள். எங்கெல்லாம் போனார். அப்படி போகிற போது புல்லச்சேரி
திருநாவுக்கிற சுவாமிகள் அப்படி எல்லா பற்றி நீங்கி எல்லா கோயிலும் போய் தொண்டு செய்தார். அவருடைய தொண்டை கேள்விப்பட்டு அப்போதியடிகள் என்கின்ற ஒருவர் வீட்டில் தண்ணீர் பந்தல் வைத்து திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு கிணறு, திருநாவுக்கரசர் அன்னசத்திரம், எல்லாம் திருநாவுக்கரசு, பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசு. ஒரு நல்ல தொண்டர், எங்கேயோ இருக்கிற தொண்டர், எங்கேயோ இருக்கிறவர் பெயர் வைத்தார். அந்த திருநாவுக்கர சுவாமிகள் புள்ளை செலுக்கி கொண்டிருக்கிற போது சிவபெருமானை இணைத்தார். பெரிய அரச பதவி அங்கே சமணரோடு இருந்தவர் வந்து இப்போ புள்ளை செலுக்கி கொண்டிருக்கிறார். இவரை ஒருக்கா சோதிச்சுப்பார். கடவுளுக்கு வேலை அதுதான், ஒரு பக்தனை உலகத்துக்கு வெளிப்படுத்தும். புல்லு செருக்கி கொண்டிருக்கிற இடத்துலயே ஒரு தங்க கட்டியை கொண்டு வந்து போட்டு விட்டார் இறைவன். திருநாவுக்கரசர் புல்லு செருக்கினா பார்த்தா தங்க கட்டி, அதையும் கொண்டே புல்லோட கல்லோட போட்டார். கோயிலுக்கு வார வைக்க இதுவும் இடைஞ்சிடலாம். இப்போ அந்த காட்சியை கண்டு பெரம்பொருளே திடுக்கிட்டார். சேர்க்கிறார் சொன்னார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், கூடும் சம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா அவர்களின். நல்ல பக்தனாக வந்து விட்டால், தெய்வம் ஒன்றோடு தெய்வத்தோடு ஒன்றித்து விட்டால் கடவுள்கிட்ட ஒன்றும் கேட்க தேவை. உனக்கு என்ன எனக்கு தர வேண்டும் என்று தெரியும். நான் உன்னை இனிமேல் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. என்னை கழுவி எடுத்து விட்டாய், என்னை புனிதப்படுத்தி விட்டாய், எனவே நான் இனிமேல் உன்னிடத்தில் ஒன்றும் கேட்பதற்கு இல்லை என்று வாழ்ந்த அந்த திரு தொண்டராக விளங்கிய அப்பர் சுவாமிகள், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் சம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்புடலே அன்றி. தெய்வமே உன் மேல நான் வச்சிருக்கிற அன்புதான் அன்பு. சேர்க்கலார் அழகாகுது, வீடும் வேண்டா அவர்களின் முத்தியும் நான் கேட்க மாட்டேன். அதுக்கு என்ன காரணம், இன்னும் என்ன கர்மம் இருக்கிறதோ தெரியாது. எல்லாமே உனக்குத்தான் தெரியும். அதனாலே நீயே என்னுடைய வாழ்வு என்று வாழ்ந்தார்ன்றார். அந்த அப்பர் சுவாமிகள் சாதித்தவை ஏறார். அவர் இந்த உலகத்துக்கு சொன்ன பாடங்கள் இருக்கின்றது பாருங்கள். திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை, நாவுக்கரசர் வயதிலே மூத்தவர், எங்கேயோ ஒரு யாத்திரையிலே திருநாள் சம்பந்தர் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இறைவனுடைய திருவருளினாலே பல்லக்கு கிடைத்தது. இத்தனையோ மைல்கள் நடந்து நடந்து கால்கள் சுமந்தது சிறிய குழந்தை. நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள், பல்லக்கிலே மக்கள் சுமந்து கொண்டு போகிறார். திருநாவுக்கர சுவாமிகள் போய் சம்பந்தரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், கேள்விப்பட்டார். சம்பந்தர் அப்பர் இங்கே ஒரு ஊரில் திருநாவுக்கரசு இருக்கிறார்னு பார்க்கிட்டார். இப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள், சம்பந்தருக்கு தெரியாது. திருநாவுக்கர சுவாமிகள் போய் அந்த பல்லக்கு சுமக்கிறவர்கள் ஒருவரிடத்தில், நானும் இந்த ஞான குழந்தையை கொஞ்ச நேரம் சுமக்க வேண்டும் என்று தோளில் சுமந்தார். இந்த வயசு என்ன, இந்த அறிவு என்ன, நானும் ஈக்குவல் தானே, சம்பந்தரை சுமக்க வேணுமா? இவருக்கு என்ன அறிவு, இவர் நேற்று பிறந்தவர், நான் படித்த படிப்பு என்ன, இத்தனை சமூகம் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஒரு சின்ன குழந்தையாக இருக்கின்ற ஞான குழந்தை ஞான சம்பந்தரை தானும் தோளிலே சுமந்த. இப்போ பல்லக்கிலே இருக்கின்ற சம்பந்தர் கேட்கிறார், இங்கே திருநாவுக்கரசர்